இத கடைசி வரைக்கும் மறைக்கணுங்கிறது அவரோட நோக்கம் இல்லப்பா. கொஞ்சம் அவகாசம் எடுத்து அப்புறமா சொல்லணும்னு தான் இருந்தாரு. இப்ப நீங்க எனக்கு குழந்தை பிறக்காதுங்கிறது உண்மையை கேள்விப்பட்டதும் உங்க எல்லாருடைய மனசும் எவ்வளவு வேதனைப்படுது. அந்த வேதனை தானே உங்க மாப்பிள்ளைக்கும் இருக்கும். ஆனா அவர் வேதனையெல்லாம் மறைச்சுக்கிட்டு நீங்க யாரும் வேதனைப்படக்கூடாதுன்னு நினைச்சது தப்பாப்பா. நியாயமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் இந்த விஷயத்த பெருசு பண்ணி பிரச்சனையாக்குவாங்க. ஆனா இங்க பாருங்க, எனக்கு குழந்தை பிறக்காதுங்கிற கசப்பான உண்மையை ஜீர்ணிச்சுக்கிட்டு எல்லாரும் எவ்வளவு அமைதியா இருக்காங்கன்னு பாருங்க. ஆனா இது தெரியாம நீங்க எல்லாரும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டீங்க. ஆனா அவர் ரொம்ப பெருந்தன்மையா நடந்துட்டா இருப்பா. மாப்பிள, உங்க பெருந்தன்மை நினைக்கும் போது இந்த வேதனையான நேரத்துல கூட என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. பெத்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையான கேள்விப்படுற யாரா இருந்தாலும் அந்த வேதனையை தாங்கிக்க முடியாது மாப்பிள. உங்களுக்கு வாரிசு இல்லைன்னு தெரிஞ்சு நீங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்றது தவிர எனக்கு வேற வேலை தெரியல. ஐயா, எங்க விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எப்பவுமே கவலைப்படக்கூடாது. எனக்கும் கங்காவுக்கும் இதுல எந்த மன கஷ்டமும் இல்லை. ஏன் என் அம்மாவும் அப்பாவும் இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காம கங்காவை தான் பொண்ணா நினைச்சு அரவணைக்கிறாங்க. ராஜா, நான் உன் நண்பனா இருந்தும் உங்ககிட்ட இந்த உண்மை சொல்லாத காரணம் என் நண்பனுக்கு மன கஷ்டத்தை கொடுக்க கூடாதுதான். உங்ககிட்ட போய் சொன்னதுக்காக என்ன மனுஷன் ராஜா. எதுக்குடா ரத்தனம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? டாக்டர் கங்காவுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னா என்ன? எனக்கு நம்பிக்கை இருக்குடா கங்காவுக்கு குழந்தை பிறக்கும்னு. எங்க குடும்ப ஜோசியர் கங்கா ஜாதகப்படி ரெண்டு குழந்தை பிறக்கணும் சொல்லியிருக்காரு. மறுபடியும் ஜோசியரை கூப்பிட்டு கேட்கிறேன், அவர் சொன்னது உண்மையா பொய்யான்னு. அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்ப நான் கங்காவை கூட்டிட்டு போறேன். சம்பந்தமா, அந்த ஜோசியர் சொன்னார்னா அது அப்படியே பலிக்கும். தயவு செஞ்சு கங்காவை எங்க கூட அமுச்சு வைங்க. அந்த நம்பிக்கையில தான் நாங்களும் இருக்கோம். கங்காவுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். தாராளமா கூட்டிட்டு போங்க. சரிங்க சம்பந்தி. வாமா வீட்டுக்கு போலாம். போயிட்டு வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாங்க. என்ன விஷயமா அவசரமா வர சொன்னீங்க? முதல்ல உட்காருங்க. இந்தாங்க உட்காரு. நீ உட்காருமா. யோசிற, நாம நினைக்கிறது ஒன்னா இருக்கு, நடக்கிறது ஒன்னா இருக்கு, அதனாலதான் வர சொன்னேன். ஐயா, நாளும் தெரிஞ்சவங்க நீங்க, உங்களுக்கு தெரியாதது ஒன்னும் இல்ல. மனுஷனா பிறந்துட்டாலே சக்கரவர்த்தியா இருந்தாலும் சாதாரண மனுஷனா இருந்தாலும் சங்கடங்கள் இருக்கும். ஜோசியரே, அன்னைக்கு நீங்க இங்க வந்தப்போ எங்க மக கங்காவுக்கு ரெண்டு குழந்தை பிறக்கும்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன், இப்பவும் சொல்றேன். கங்காவுக்கு ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு கண்டிப்பா பிறக்கும். நீங்க சொன்ன வாக்கு பொய்யாயிடுச்சுங்களே. அம்மா, என் வாக்கு என்னைக்கும் பொய்யாகாது. நீங்க நம்பிக்கையோட சொல்றீங்க, ஆனா நிஜம் வேற மாதிரி இருக்கு.
கங்காவுக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல குழந்தை பிறக்கிற தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எதை நம்புறது? ஜோசியரே, நாங்க தெய்வத்தை நம்புறவங்க, அதே மாதிரி உங்களையே நம்புறோம். அதனால ஜாதகத்தை கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க ஜோசியரே. அம்மா, நீங்க கேக்குறதுனால மறுபடியும் பார்த்து சொல்றேன். எத்தனை தடவை பார்த்தாலும் என் கணக்கு தப்பாது. அறிவியலுங்கிறது மாறக்கூடியது. இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, அவங்களே நாளைக்கு வேற ஒன்றை மாற்றி சொல்லுவாங்க. ஆனால் நாள், நட்சத்திரம், கிரகங்கள் எந்த யுகத்திலையும் மாறாதது. அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயா, உங்கள் மக கங்கா மூலமாக உங்கள் வம்சம் தழைக்கும். இது என் தொழில் மேலே ஆணை, நான் வணங்குற சரஸ்வதி மேலே ஆணையாக சொல்கிறேன். அப்புறம் எங்க ரிப்போர்ட்ல இப்படி வந்திருக்கு? ஆமா, டெஸ்டுக்கு எந்த நேரத்துல எந்த கிழமையில போனீங்க? பிப்ரவரி 10ஆம் தேதி புதன்கிழமை காலையில 10:30 போயிருப்போம். கங்கா ஜாதகப்படி அந்த நேரத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் அஷ்டமத்தில் இருந்திருக்கான். அதுவும் வளர்பிற சந்திரன், நிறைஞ்ச சந்திராஷ்டமம். எதை செஞ்சாலும் தடங்கள் ஏற்படும். ஐயா, இடையில ஏதோ தில்லுமுல் நடந்திருக்கு. எப்படியோ போகட்டும், அது முடிஞ்சு போன விஷயங்க ஐயா. மறுபடியும் நான் அடிச்சு சொல்றேன், கங்காவுக்கு வாரிசு உண்டு. ஐயா, இப்ப நல்ல நேரம், உடனே புறப்படுங்க. வேற ஒரு ஆஸ்பத்திரியில மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. சரிங்க ஜோசியரே, பண்றோம். டெஸ்டுக்காக நீங்க அங்க இங்க நலைய வேண்டாம். பிரபா நர்சிங்கும் போங்க, டாக்டர் விஜயலட்சுமி இருப்பாங்க, நம்ம பொண்ணு மாதிரி. நீங்க அங்க வரப்போறதா சொல்றேன், அவங்கள பார்த்து விவரத்தை சொல்லுங்க, அங்கேயும் உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். சரிங்க ஜோசியரே, நீங்க சொன்னபடி அவங்களே போய் பாக்குறோம். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. கங்காமா, ஒரு நிமிஷம் வாங்கம்மா. போம்மா. ராஜா. ஐயா. உடனே டாக்டர் போய் பார்த்துருவோம். சரிங்க ஐயா. உங்க கணவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. நான் கொடுத்த கயிறை அவருக்கு கட்டி விட்டீங்களா? கட்டி விட்டேன். அவரை நீங்க கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். வணக்கம். வாங்க வாங்கம்மா, உட்காருங்க. உட்காருமா.
உட்காருங்க பிரியமா. நீ உட்காருமா. உட்காருங்க ஐயா. நல்லா இருக்கீங்களாம்மா? ஆ நல்லா இருக்கேன். ஒண்ணு இல்லம்மா, எங்க குடும்ப ஜோசியர் வித்வான் வேதநாயகம் உங்களை சந்திக்க சொன்னாரு. குருஜி போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. எங்க குடும்பத்துல நல்லது கிட்டது எல்லாத்துக்கும் அவர்கிட்டதான் பாப்போம். ஓ, உங்களுக்கும் அவர் தான் ஜோசியம் பாக்குறாரா? அவர் சொன்னா சொன்னபடி நடக்கும். அவர் வாக்கு அப்படி பலிக்கும். என்னமோ எங்க கங்கா விஷயத்துல தவறிடுச்சு. அக்கா, அவர் தான் அடிச்சு சொல்றாருல்ல கங்காவுக்கு குழந்தை பிறக்கும்னு. அப்புறம் ஏங்கா நீங்க கவலைப்படுறீங்க? உண்மைதாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாத எத்தனையோ பேருக்கு சிகிச்சை அளிச்சு குழந்தை பாக்கியம் ஏற்பட நான் காரணமா இருந்திருக்கேன். ஆனா எனக்கே ரொம்ப நாளா குழந்தை பிறக்காம இருந்துச்சு. அப்புறம் குருஜியை போய் பார்த்தேன். அவரு சில பரிகாரங்கள் எல்லாம் செய்ய சொன்னாரு. அதெல்லாம் செஞ்ச பிறகுதான் எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைச்சது. டாக்டர், உங்களுக்கு கூட வா. என்னாச்சு அப்படி கேக்குற? டாக்டருங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே. விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேரும் போதுதான் நல்லது நடக்கும். டாக்டர், கங்காவுக்கு டெஸ்ட் எடுத்துடலாமா? ஓ, நிச்சயமா எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்க கேஸ் ஹிஸ்டரி சொல்லுங்க. டாக்டர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்டர் ஜெயஸ்ரீ கிட்ட செக்அப் பண்ணிக்கிட்டேன். அவங்க டெஸ்ட்ல குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் உங்ககிட்ட செகண்ட் ஒப்பீனியனுக்காக வந்திருக்கோம். அதனால என்ன, தாராளமா எடுத்துக்கலாம். அந்த ரிப்போர்ட் இருக்கா? இருக்கு டாக்டர். என்ன டாக்டர், ஏதோ அதிருப்தியா இருக்கீங்க? அத அப்புறம் சொல்றேன், முதல்ல டெஸ்ட் எடுக்கலாம் வாங்க. வாங்க. குழந்தை பிறக்கிற பாக்கியத்தை கொடுத்து எங்க குடும்பத்தில் ஏற்பட்டிருக்க குழப்பத்திலும் தீர்த்து வைப்பா. கவலைப்படுறேன், எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
நமக்கு பரம்பரை பரம்பரையா ஜோசியம் பாக்குற குருஜி சொன்ன வாக்கு பலிக்கும்னு நீதானமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆறுதல் சொன்ன. கங்கா, கங்கா, டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதாம்மா? முடிஞ்சது பிரியமா. டாக்டர் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி. சிஸ்டர், டாக்டர் வெளியில ஐயா ஃபேமிலி இருக்காங்க, ஏ ரூமுக்கு வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். கங்கா, ரிசல்ட் நல்லதாவே. ஐயா, உங்க எல்லாரையும் டாக்டர் அம்மா வர சொன்னாங்க. வாங்கம்மா. வாங்கக்கா. வாங்க. ஐயா, உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். கங்கிராச்சுலேஷன்ஸ் கங்கா மேடம். தேங்க்யூ. உங்களுக்கு குழந்தை பிறக்க 100% வாய்ப்பு இருக்கு. ஆல் தி பெஸ்ட் மேடம். நன்றி டாக்டர். ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், எனக்கு ஏற்பட்டிருக்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். இப்போதான் எனக்கு நிம்மதி வந்துச்சு. குடும்ப ஜோசியர் சொன்ன மாதிரி அப்படியே நடந்துருச்சு. ஏற்கனவே எடுத்த ரிப்போர்ட்ல ஏங்க தப்பா சொல்லியிருக்காங்க? அதை தான் நானும் சொல்லணும்னு இருந்தேன். அது ஒரு ரிப்போர்ட்டே இல்லை. யாரோ தொழில் தெரியாதவங்க கொடுத்த ரிப்போர்ட் மாதிரி இருக்கு. ஏன் இப்படி தப்பா ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னு கேளுங்க, அப்பதான் ஒழுங்கா டெஸ்ட் எடுப்பாங்க. ஆமா டாக்டர், கண்டிப்பா கேப்பேன். அவங்களை நான் சும்மா விட மாட்டேன். போயிட்டு வரேன் டாக்டர். வாங்க மேடம். நீங்க கொடுத்த பழைய ரிப்போர்ட் இருந்தாங்க. ரிசப்ஷன்ல புது ரிப்போர்ட் கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. சரி, ஓகே, வரேன் டாக்டர். வாமா. முதல்ல டெஸ்ட் எடுத்து அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன்.